அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நமது தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கேரளாவில் ஜோலி அவர்கள் ஏற்படுத்திய அடுக்கடுக்கான கொலைகளை பற்றிய முழு விவரங்களை நாம் பார்த்தோம். இப்போ அதே போல அல்லது அதற்கு இணையாக ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு. இது அடுக்கடுக்கான கொலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரே சமயத்தில் ஏற்படுத்திய ஒரு இரட்டை கொலை வழக்கு. இந்த கொலையை செய்தவர் யார், இந்த கொலைக்கான காரணம் என்ன, எந்த சமயத்தில் இந்த கொலை அரங்கேறி இருக்கிறது, தமிழகத்தில் மிக முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றான திருப்பூர் மாவட்டமே அதிர்ந்து போயிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் இல்லியம்பாளையம் அடுத்து இருக்கக்கூடிய தாசல் நாயக்கனூர்ல வசிச்சு வந்தவங்க தான் கே செல்வராஜ், 50 வயது மதிக்கத்தக்க நபர். இன்னொருவர் வசந்தாமணி, இவங்க இருவரும் கணவன் மனைவி. இவர் செய்து வந்த தொழில் நிதி நிறுவனம், அதாவது ஒரு வட்டிக்கடை உரிமையாளராக இவர் அந்த பகுதியில் இருந்திருக்கிறாரு. இவர் இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒருவர் சரண்யா, இன்னொருவர் பாஸ்கர். இந்த சரண்யாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி தாசல் நாயக்கனூர்லேயே தனியாக வசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. பாஸ்கரன் அப்படிங்கிற தன்னுடைய மகனுக்கு வருகிற நவம்பர் மாதம் 1ஆம் நாள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்துச்சு. எனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இதன் காரணமாக பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு கொடுப்பதற்காக மகிழுந்தில் பயணம் பண்ணியிருக்காங்க செல்வராஜும் வசந்தாமணியும். ஸோ இந்த நேரத்தில் தான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இருக்கக்கூடிய உத்தண்ட குமார வலசில் இருக்கக்கூடிய தன்னுடைய அக்காள் கண்ணம்மாள் அவர்களுக்கு பத்திரிகை வைப்பதற்காக சென்றிருக்கிறாரு திரு செல்வராஜ் மற்றும் அவரது மனைவி வசந்தாமணி. இவங்க சென்ற அந்த நேரத்தில் தான் இவங்க 2 பேரையும் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொலை செய்து தன்னுடைய வீட்டிற்கு பின்னாடியே வைத்திருந்த குழியில் புதைத்து வச்சிருக்காங்க கண்ணம்மா. இந்த கொலைக்கு என்ன காரணம், இந்த கொலையை கண்ணம்மா செய்வதற்கு தூண்டியது எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான குடும்ப நிகழ்வையும் குடும்ப தகராறையும் பற்றி பேசியாகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதாவது கண்ணம்மா மற்றும் செல்வராஜருடைய அப்பா காளியப்பன் அவர்களுடைய குடும்ப பூர்வீக சொத்து ஒன்று 4 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. இந்த 4 ஏக்கர் நிலத்தையும் அவருடைய அதாவது செல்வராஜனுடைய அப்பா இறக்கும் தருவாயில் தன்னுடைய பெயரன் பாஸ்கரன் பேரில் உயில் எழுதி வச்சிருக்காரு. இந்த நிலத்தை சமீபத்தில் தான் சுமார் 43 லட்சத்திற்கு விற்பனை செஞ்சிருக்காரு செல்வராஜ். இந்த சொத்தில் எங்களுக்கு ஒரு 5 லட்சமாவது கொடுங்க அப்படின்னு கண்ணம்மா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் 5 லட்சம் கொடுக்க முடியாது, வேணும்னா 1 லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கிறாரு செல்வராஜ். ஆனால் இந்த பகை இவங்க மனசில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. என்னென்னா, குடும்ப சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பங்கு சேரலை, இந்த சமயத்தை அதாவது இந்த காரணத்தை வச்சு தக்க சமயத்தோட காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க கண்ணம்மாள். அந்த சமயம் கைகூடி வந்திருக்கு. அதுதான் கண்ணம்மாளுடைய தம்பியான செல்வராஜும் அவரது மனைவி வசந்தாமணியும் பத்திரிகை கொடுக்க வந்த நேரம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்ட கண்ணம்மா தன்னுடைய மகள் பூங்கொடி மற்றும் பூங்கொடியினுடைய கணவர் நாகேந்திரனுடைய நண்பர் இளங்கோ இவர்கள் அனைவரின் உதவியோடு தன் வீட்டுக்கு பின்னாடி குழியை தோண்ட சொல்லி அம்மிக்கல்லை எடுத்து அவர்கள் இருவரையும் சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்து அம்மிக்கல்லை போட்டும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலையை எப்படி கண்டுபிடிச்சாங்க போலீஸார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு தகவலும் இருக்குது. அன்னைக்கு இரவு நேரம் ரொம்ப வெகு நேரமாகவே இவருடைய மகன் பாஸ்கரன் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஆனால் அதை வந்துக்கிட்டு இருக்கேன், பத்திரிக்கை கொடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்னு செல்வராஜ் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் தான் அதுக்கு அடுத்த நாள் அவனுடைய ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு, பதறி போயிருக்காரு பாஸ்கரன். இதற்கு அடுத்த நாள் அதாவது 12ஆம் தேதி வாக்கில் போலீஸார்ட்டு ஒரு ஃபோன் வருது பாஸ்கரனுக்கு. என்ன அப்படின்னா, கரூர் மதுரைக்கு போகிற ஒரு புறவழி சாலையில் உங்கள் தந்தையார் வந்திருந்த ஒரு கார் ஒன்று அப்படியே அப்பட்ட மரோட்டை நின்றுட்டு இருக்குது. இந்த காரில் சுற்றி சந்தேகப்படும்படியாக மிளகாய் பொடிகள் தூவப்பட்டிருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த காருக்கு உள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய கல்யாண பத்திரிகை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணும்போது கடைசியாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் போனதே எங்களுடைய அத்தை வீட்டுக்கு தான், அதாவது கண்ணம்மா வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக போலீஸார் கண்ணம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கண்ணம்மா வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருக்கும்போது வீட்டில் ஒரு புலனாய்வு சோதனை மேற்கொண்ட போது வீட்டுக்கு பின்னாடி தோட்டப்பகுதியில் சமீபத்தில் தோண்டிய அல்லது புதைத்த ஒரு குழியிலிருந்து அதிகமாக ஒரு துர்நாற்றம் வீசியிருக்கு. இந்த துர்நாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லலை. உடனடியாக போலீஸார் அந்த குழியை தோண்ட சொல்லியிருக்காங்க. அந்த குழியில் தான் இருந்திருக்கிறாங்க செல்வராஜும்
அவங்க மனைவி வசந்தாமணியும். இவங்களை கைது பண்ணி விசாரிக்கும் போது இவங்க மட்டும்தான் காரணம், அதனால என்ன மட்டுமே கைது பண்ணுங்க, என்னுடைய உறவினர்கள் யாரையும் கைது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பா தன்னுடைய மகள் பூங்கொடி, மருமகன் நாகேந்திரன், அவருடைய நண்பர் இளங்கோ ஆகியோரை விடுவிப்பதற்காக அவங்க பேசியிருக்காங்க. ஆனா காவல்துறை எடுத்த தொடர் நடவடிக்கையின் அடிப்படையில் ஈரோட்டில் பதுங்கியிருந்த இந்த கண்ணம்மாவனுடைய மகள் பூங்கொடி மற்றும் பூங்கொடியின் கணவர் நாகேந்திரன், அவருடைய நண்பர் இளங்கோ ஆகிய மூவரையும் கைது பண்ணிருக்கு திருப்பூர் மாவட்ட வெள்ளக்கோவில் காவல்துறையினர். இதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த விசாரணையின் அடிப்படையில் இன்னும் பல தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு காவல்துறையினர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கு, தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து பிரிவினையின் போது ஏற்பட்ட ஒரு தகராறில் தன் சொந்த தம்பி என்றும் பாராமல், தன் சொந்த தம்பியினுடைய மனைவி என்றும் பாராமல் அவர் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்தது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது சொத்து தகராறுக்கு தான் அந்த கொலை நடந்திருக்குன்னு ரொம்ப தெளி தெளிவாக காவல்துறை ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம கேரளாவில் நடைபெற்ற ஒரு கொலையை கூட பார்த்தோம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சொத்து தகராறு தான். இங்கேயும் ஒரு சொத்து தகராறு தான். இந்த சொத்துகள் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த கொலைகள் எல்லாம் மிகவும் கண்டனத்திற்குரியவை. இவை எப்படி சட்ட ரீதியாக அணுகணுமோ அதை தான் மக்கள் கையில் எடுக்கணும், அல்லது குடும்பங்களுக்கு இடையிலே பேசி இதை தீர்த்து கொள்ளணுமே தவிர, இது போன்ற வன்முறை சம்பவங்களையும் கொலைகளையும் ஈடுபடுவது சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய இந்த தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மூலமாக நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு கருப்பொருளில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.